அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பல்ஸ்வை பழகு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆரஞ்சு ரைஸ். ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம். நான் இந்த கப்பில் 1.5 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஆரஞ்சு ஒன்று எடுத்துக்கோங்க. இது மேலே உள்ள தோலை வந்து நம்ம லைட்டாக சீவி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப அழுத்தமாக சீவக்கூடாது, மேலே இருக்க லைட்டாக தோலை மட்டும் சீவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தோலை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஆரஞ்சை கட் பண்ணிவிட்டு ஜூஸ் போட்டு எடுத்து வச்சுருவோம். ஒரு கால் மூடி தேங்காவை நம்ம மிக்சியில் அரைச்சி பால் எடுத்துப்போம். இப்போ குக்கரை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ண குக்கரில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துப்போம். அதாவது ஒரு 10 கிராம் அளவு எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் ஒரு 2 பட்டை சேர்த்துப்போம். சாய் ஜீரா 2 டீஸ்பூன். சாய் ஜீரா இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் ஜீரகமே 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாடை போகட்டும் இஞ்சி பூண்டுக்கு. அடியில் இஞ்சி பூண்டு மட்டும் போட்டிருக்கனால பிடிக்கும், அதனால நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்துக்கோங்க. சிம்மரில் வச்சே பண்ணுங்க. இப்போ இதில் ஒரு 15 முந்திரி சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ரோஸ்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஆரஞ்சு தோல் கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம். இப்போ நான் தேங்காய் பால் 1 கப் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு ஜூஸ் வந்து 1/2 கப் சேர்த்துக்கோங்க. ஆரஞ்சு ஊற்றுனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ தண்ணி நம்ம சேர்த்துப்போம், 1/4 கப் தண்ணி. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக கொதி வந்தால் போதும். இப்போ லைட்டாக கொதி வந்துருச்சு, நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு ஜூஸ் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா 1/4 கப் ஆரஞ்சு ஜூஸ் போதும். ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1/4 கப்பு கூட ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கப்பு பாஸ்மதி ரைஸ்க்கு 1/2 கப்பு தான் தண்ணி கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். மூடிட்டு மேலே விசில் போட தேவையில்லை, மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மேலே இந்த ப்ரெஷர் ஆவி மேலே வந்ததுக்கப்புறமா விசில் போட்டு நல்லா சிம்மரில் ஒரு 12 நிமிஷம் வேகட்டும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணலாம். நான் 12 நிமிஷத்துலேயே ஆஃப் பண்ணிட்டேன். அந்த 3 நிமிஷம் வந்து ப்ரெஷர் அடங்குறதுக்காக விட்டுருந்தேன். ரொம்ப எம்மியான ஆரஞ்சு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரைஸ்க்கு எந்த கிரேவி வேணாலும் நீங்கள் சாப்பிடலாம், எல்லாமே சூட் ஆகும். இதை சாப்பிட்றப்பயே நல்ல மனமாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இது ரொம்ப வித்தியாசமான லஞ்ச் ரெசிபி. கிட்ஸுக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க. இப்போ கார்னிஷ்க்கு நான் ஆரஞ்சு தோலை கட் பண்ணி வச்சுருந்ததை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு யூஸ்வலாக உடம்புக்கு ரொம்பவே நல்லது, இம்யூன் சிஸ்டத்துக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஆரஞ்சோட பெனிஃபிட்ஸை தான் உங்களுக்கு நான் இப்போ கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு புது ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.